ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தர பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் இரும்பு கடாயை வச்சுருக்கோம். இப்போ அதில் பாசிப்பருப்பு 200 கிராம் அளவு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். சில பேர் இதை வறுக்காமல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் குழக்குழன் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும். நல்லா வாசனை வரும், லேசாக நிறம் மாறும். அப்போ நம்ம வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். பருப்பு வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 2 கப்பு பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி எல்லாம் அளவாக தான் வைக்கணுங்கிறதுல, வெந்ததுக்கப்புறம் பத்திரம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்து செய்ய போகிறேன். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் வெறும் பாக்கெட் பாலோ அல்லது பசும்பாலோ கூட சேர்த்து நம்ம இதை வந்து நம்ம சாப்பிடலாம். காலையில் வந்து டிஃபன் பண்ணுறது கூட டைம் இல்லைன்னா கூட இதை நம்ம வேகமாக செஞ்சு சாப்பிட டைம் இல்லைன்னா நம்ம ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டு போகலாம். பருப்பு நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/2 மூடி தேங்காயில் நான் பால் எடுத்துருக்கேன். அதில் 2வது 3வது பால் இருந்து இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பாசி பருப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. எந்த பருப்பை சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து வயிறு உப்பிசமாகவும் வாய்வு தொல்லையும் தரும். ஆனால் இந்த பருப்பில் வயிறு உப்பிசமோ வாய்வு தொல்லையோ வரவே வராது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பருப்பை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வந்து செரிமானமும் சீக்கிரமாக ஆகும். இப்போ இது கொதிக்கட்டும். இதில் 1 பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்படினா தான் இனிப்பை நல்லா தூக்கலாக காட்டும். இதில் வந்து நல்ல புரோட்டீன் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல அந்த இரத்த சோகை போகும். இப்போ நமக்கு வந்து பாசிப்பருப்பு ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்குறேன். 2 கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்காக 2 கப்பு வெல்லத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மண் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா ஜீனி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சு இதை குடிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் தலைப்பால் மட்டும் இருக்குது, அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இப்போ நம்ம தலைப்பால் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தலைப்பால் சேர்த்தாச்சு. இந்த டைமில் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி 1-10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரிமாறணும். அவ்வளோதான். நமக்கு இப்போது சுவையான, சூப்பரான, ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு.
இதில் ஒரு ரெண்டு டம்ளர் நம்ம குடித்தோம்னா நமக்கு நல்லா உடம்புக்கும் நல்லா தெம்பாக இருக்கும், ஈஸியாக செரிமானமும் ஆகும். இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்க எல்லாம் நல்ல சத்துமிக்க பொருள், பாசிப்பருப்பு ரொம்ப குளிர்ச்சி, வெல்லம் சேர்த்துருக்குறோம், அதுவும் நல்ல இரும்புச்சத்து இருக்குது, ரொம்ப நல்லது, தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம். அதனால் நம்ம இது மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யலாம். இல்லை டைம் இல்லைனாலும் நம்ம வேறு பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்து இதை வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வயசானவங்களும் சாப்பிட்லாம். 9 மாத குழந்தைக்கு கூட இதை கொடுத்துக்கலாம். சாப்பிடாமல் இருக்குங்க 1 வயசு பிள்ளைங்க, சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல், அப்போ அவங்களுக்கும் இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நல்ல சத்தும் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.